வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எதற்கு துணிந்தவன் படம் வந்து ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு. ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த செலிப்ரிட்டி எல்லாமே போய் படம் பார்த்துருக்காங்க. சூர்யா தவிர பிரியங்கா மோகன், வினய் ராய், சிபி போனா அண்ட் சூரி நம்ம புகழும் போயிருக்காரு. அவர் புகழும் அவர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படம் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டுருக்கு. அது இப்போ ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு குடும்பத்து படம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா கண்டிப்பாக பாண்டியராஜ் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற படம் தான் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அழகாக இந்த படத்தில் பெண்களுக்காக ஒரு அழகான ஒரு நியூஸை சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரிவ்யூ கேட்ட உடனே நம்ம வினய் ராய் இன்பான் ஒரு கேரக்டர் நல்லா மிரட்டி இருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம சூர்யா அவர்களும் அவரோட கேரக்டர் வந்து மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யராஜும் சரண்யாவும் அம்மா கேரக்டர் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதோட அம்மா கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி அம்மா அப்பா இருக்க மாட்டான்னு சொல்லி பாண்டியராஜன் வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு. ராஜ்கிரணும் சரி ஹீரோயினுக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. ராஜ்கிரணும் அவரோட ரோலை வந்து பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏத்தன படம். எல்லாருமே ஃபேமிலி வந்து பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம செல்ஃபி மூஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.